அவதாரம் என்கின்ற வார்த்தைக்கு இறங்கி வருதல் என்று பொருள். அப்படி அவதாரங்களாலே பெருமை பெற்றவர் எம்பெருமான் மகாவிஷ்ணு. அவர் மேற்கொண்ட தச அவதாரங்களிலே ஸ்ரீ நரசிம்ம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் என்கின்ற மூன்று அவதாரங்களையும் தனியாக விசேஷித்து சொல்வார்கள். இந்த மூன்று அவதாரங்களிலும் தனித்து விளங்குவது நரசிம்ம அவதாரம். காரணம், பெருமானின் அவதார காலம். சுயம்பர மண்டபத்தில் வைத்திருந்த வில்லை சிவதனுசை எம்பெருமான் ராமர் பார்த்தார். எழுந்து நடந்தார், அதை எடுத்தார், முறித்தார் என்பதை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் மிக அழகாக சொல்லுவார். எடுத்தது கண்டனர், ஈற்றது கேட்டனர் என்று. எடுத்ததும் தெரியவில்லை, முறித்ததும் தெரியவில்லை, அவ்வளவு வேகமாக இருந்ததாம். அதே விதம்தான் நரசிம்ம அவதாரமும். ஹிரண்யனின் அட்டகாசத்தை தாங்க முடியவில்லையே என்று பகவான் எப்போது வருவார், எப்படி வருவார் என்று எல்லோரும் கலங்கி நிற்கின்றார்கள். அதுவரை கேட்டிராத, கண்டிராத அபூர்வ கோலத்தில் வெளிப்பட்டார் பகவான். வந்தார், வகிர்ந்தார், மறைந்தார். ஒரே வரியில் இப்படி சொன்னால் இது நரசிம்மரின் பெருமை. இந்த நரசிம்ம மூர்த்திக்கு விசேஷமான தலங்கள் பல பல. தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்தில் உள்ள காட்டழகிய சிங்கர், மதுரையை அடுத்த ஒத்தக்கடையில் உள்ள நரசிம்மர், திருவள்ளூர் செல்லும் வழியில் நரசிங்கபுரத்தில் உள்ள நரசிம்மர், பாண்டிச்சேரி அருகில் உள்ள சிங்கர்குடி நரசிம்மர், சோளிங்கரில் உள்ள யோக நரசிம்மர் என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம். கிருஷ்ண அவதாரத்தில் ருக்மணி சபதம் எழுதும் போது ஹே நரசிம்மா என்று கிருஷ்ணனை குறிப்பிடுவார். என்ன காரணம்? நரசிம்மன் பக்தர்களுக்கு உடனடியாக பலன் அளிப்பவர். நடைமுறை பாஷையில் சொன்னால் பக்க விளைவு இல்லாத மருந்தை போன்றவர். இந்த நரசிம்ம மூர்த்தியின் ஐந்து கோலங்களை இப்போது தரிசிக்கப் போகின்றோம். திருக்குறையலூர், திருமங்கை மடம், திருவாலி, திருநகரி என்கின்ற இந்த நான்கு தலங்களிலும் ஐந்து கோலங்களில் அருள் புரிகின்றார். இந்த ஐந்து மூர்த்திகளையும் மனம் கணிந்து பணிந்தவர் ஆலிநாடான், பரகாலன் என்றெல்லாம் கொண்டாடப்படும் திருமங்கை ஆழ்வார். இவருக்கு மிகப்பெரும் சிறப்பு உண்டு. மிக மிக அதிகமான திவ்ய தேசங்களை பாடியவர். எம்பெருமானிடமே திருமந்திர உபதேசம் பெற்றவர். எம்பெருமானிடமே பஞ்ச சமஸ்காரம் பெற்றவர். திருமங்கையர்கோன் பெருமையை இப்படி மென்மேலும் விவரிக்கலாம். என்ற போதும் அவரை ஆட்கொண்ட நரசிம்மனின் சன்னதிகளை இப்போது தரிசிப்போம். இது திருக்குறையலூர். திருமங்கை ஆழ்வார் அவதரித்த திருத்தலம் இதுதான். அழகிய விமானத்துடன் கூடிய திருக்கோயில் ஆலய முகப்பில் மிகவும் அழகாக காணப்படுகின்ற அற்புதமான நரசிம்மரின் தோற்றம். பிளந்த வாயில் தென்படும் கூரிய பற்களுடன் காட்சி தருகிறார் ஸ்ரீ நரசிம்மர். சாந்தமே உருவான திருமால் ஆவேசம் கொண்ட தன்னுடைய அற்புதமான கோலம்தான் நரசிம்மரின் கோலம். இங்கே உக்கர நரசிம்மராக தரிசனம் அருள்கின்றார். தேவியாக இங்கே எழுந்தருளியுள்ளார் அமிர்தவள்ளி தாயார். திருமங்கை மன்னனின் அவதார ஸ்தலமான திருக்குறையலூரில் வீற்றிருந்து அருள் புரியக்கூடிய நரசிம்மரின் மூலஸ்தானத்தை இப்போது தரிசித்து கொண்டிருக்கின்றோம். ஆஜானுபானுவான ரூபத்தில் அழகே ஒருங்காக காட்சி தருகிறார் நரசிம்ம பெருமாள்.
இப்போது திருமங்கை மடத்தை நாம் காண்கின்றோம். பஞ்ச நரசிம்ம மூர்த்திகளில் இரண்டாவது மூர்த்தி இங்கே அருள்பாலிக்கின்ற வீர நரசிம்மர். இரண்டு புறமும் தேவியர் அமர்ந்திருக்க சங்கு சக்கரம் தரித்த சிங்கப்பெருமானை ஆலய முகப்பில் தரிசிக்கின்றோம். அழகான மூன்று நிலை கோபுரத்துடன் கொடிமரத்தோடும் காட்சியளிக்கிறது இத்திருக்கோயில். இங்குதான் திருமங்கை மன்னன் தினமும் 1000 அடியார்களுக்கு உணவளித்து பணிந்தார். அழகு பொலியும் விமானங்களுடன் கூடிய ஆலயம். மூலஸ்தானத்தில் அபயக்கரம் காட்டி அருள் பாலிக்கின்றார் ஸ்ரீ வீர நரசிம்மர். அஞ்சாதே, நான் இருக்கிறேன் என்பது போல் தோன்றுகிறது எம்பெருமானின் அபயக்கரங்கள். தனி சன்னதி கொண்டிருக்கின்றார் தாயார் செங்கமலவல்லி. சன்னதி முகப்பில் கஜலட்சுமியின் திருவடிவை நாம் தரிசிக்கின்றோம். சன்னதியில் அமர்ந்த கோலத்தில் தரிசனம் அருள்கின்றார் தாயார். அன்னைக்கே உரித்தான அன்பும் கனிவும் அவரது திருமுகத்தில் சுடர் விடுகின்றன. கண்களில் இதமான ஒளி நம்மை பரவசப்படுத்துகிறது. இவர்களோடு திருமங்கை மன்னனையும் குமுதவல்லி நாச்சியாரையும் இங்கே தரிசிக்கின்றோம். ஆழ்வார்களிலே மனைவியுடன் காட்சியளிப்பவர் இவர் மட்டும்தான். இந்த அற்புதமான திருமங்கை மடத்தில் இருந்து அடுத்து நாம் தரிசிக்க போகும் திருத்தலம் திருநகரி. உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள், விமானங்கள், 5 பிரகாரங்கள், உயரமான மதில்கள் என்று அமைந்த அற்புதமான திருக்கோயில். இங்கே மூலஸ்தானத்தில் எழுந்தருளி இருப்பவர் வேதராஜன். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வீற்றிருக்கும் திருக்கோலம். வயலாளி மணவாளன் என்னும் திருநாமம். இவர்தான் திருமங்கையாழ்வாருக்கு மந்திர உபதேசம் செய்தவர். இங்கே ஸ்ரீ நரசிம்மரின் 2 திருக்கோலங்களை நம்மால் தரிசிக்க முடியும். ஒருவர் ஹிரண்ய நரசிம்மர், மடியிலே அசுரரான இரண்யனை கிடத்தி அவனை கொல்லும் ஆவேசமான திருக்கோலம். 8 கரங்களுடன் காட்சியளிக்கிறார் பெருமாள். திசைகள் 8, குல பர்வதங்கள் 8, ஐஸ்வர்யங்கள் 8 என்று பெருமை மிகுந்த எண் 8. அஷ்டாட்சரம் என்னும் 8 எழுத்துக்கு உரிய பெருமான் 8 கரம் கொண்டு இருப்பது ஏன்? வரம் பெற்றதால் மட்டுமே வலிமையில்லை. அந்த வரத்தால் மதம் கொண்டு தீமை புரிந்தால் அந்த வரமே கொல்லும் என்பதற்கு இரணியன் ஒரு உதாரணம். தவம் இருப்பதால் மட்டுமே தெய்வத்தை அறிந்துவிட முடியாது என்பது மற்றொரு சூக்ஷமம். இங்கே ஆழ்வாரால் துதிக்கப்பட்ட அபூர்வமான மூர்த்தி ஸ்ரீ யோக நரசிம்மர். ஸ்ரீ நரசிம்ம மூர்த்திகளின் 4வர் இவர்தான். யோக நரசிம்மர் அபூர்வமான ஆற்றல் கொண்டவர். திருமகள் வந்து தங்கிய காரணத்தால் ஸ்ரீநகரி என்றும் திருநகரி என்றும் பெயர் பெற்ற இந்த தலத்தை திருமங்கையாழ்வார் மட்டுமல்ல குலசேகர ஆழ்வாரும் பாடியுள்ளார். இப்படி அற்புதமான திருநகரியில் 2 நரசிம்ம மூர்த்தியை நாம் தரிசித்தோம். இங்கிருந்து திருவாலியில் இருக்கின்ற நரசிம்ம மூர்த்தியை நாம் இப்போது தரிசிப்போம். திருமால் மிக உயர்ந்த திருமகளை ஆலிங்கனம் செய்ததால் திருவாலி என்று பெயர் கொண்ட அற்புதமான திருத்தலம் இது. ஆலிநாடு என்று சொல்லப்படும் அற்புதமான திருத்தலம் திருவாலி.
இங்கே பிரகாரம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், திருமதில் என்றான அழகிய அமைப்புடன் கூடிய ஆலயம், அஷ்டாட்சர விமானம் என்னும் ஏகதள விமானத்தின் கீழே இங்கு அருள் புரிகின்றார் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். பெருமாளின் வலது மடியில் தாயார் வீற்றிருக்கின்றார். திருவாலி என்பதற்கான காரணம் இதுதான். திருக்குறையலூரில் உக்கிர நரசிம்மரையும், மங்கை மடத்தில் வீர நரசிம்மரையும், திருநகரி திருத்தலத்தில் கிரண்ய நரசிம்மர் மற்றும் யோக நரசிம்மரையும், திருவாலி திருத்தலத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் என்று ஐந்து நரசிம்ம மூர்த்திகளை ஒரே நாளில், சனிக்கிழமை நாளாக இருந்தால் அன்று தரிசிப்பது மிகவும் விசேஷமானது. ஆற்றலே வடிவான ஸ்ரீ நரசிம்மர் பக்த பிரகலாதருக்காக அற்புதமாக காட்சி தந்தார். அவர் உண்மைக்கு உரியவர், அன்புக்கு இனியவர். நரசிம்ம வழிபாட்டுக்கு பிரதோஷ காலங்கள் மிகவும் உகந்தவை. சுவாதி நட்சத்திரம் மிகவும் சிறப்பானவை. சனிக்கிழமை விசேஷமான நாள். கவலைகளை சுமந்து உள்ளுக்குள்ளேயே மருண்டு போகாமல் நரசிம்ம தரிசனம் செய்யுங்கள். வாழ்வில் துன்பங்கள் அத்தனையும் நீங்கி வெளிச்சம் பிறக்கும். வாழ்க்கை சுபிக்ஷமாகும்.